கவனிடாகனா முக்கோணவியல் விகிதங்கள் கோணங்கள் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி 0 30 45 60 90 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இது வந்து கை விரல்களை பயன்படுத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துர்க்கேன் sin தீட்டா எப்படி cos தீட்டா tan தீட்டான்னு யூசிங் யுவர் பாம் பாம் ட்ரிக்னு சொல்லி கொடுத்தேன் நான் புரியுதுங்களா ஆனா எக்ஸாம்ல டென்ஷன்ல எல்லாம் யார் கேட்டா யாரோ டவுட் கேட்டிங்க அதனால சரி எக்ஸாம்ல டக் டக்னு செய்யணும் அப்படின்றது கேட்டிங்க எப்படி பாரு அதாவது மூணுமே sin தீட்டா cos தீட்டா tan தீட்டா மூணையுமே ரொம்ப இல்ல ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த வேல்யூவை எழுதிரலாம் நீ புரியுதுங்களா இது எப்படி எழுதுறேன்றத அப்புறம் சொல்றேன் எழுத முடியுமான்றத பாரு ஒண்ணு இல்ல யூனிட் சர்க்கிள் அதாவது இது வந்து 1 யூனிட் ஒரு அலகு இது என்னடி கண்ண ஒரு அலகு உடைய வட்டம் யூனிட் சர்க்கிள்ன்றது நான் வேற இந்த இது எதுக்கு அடையாளமா வச்சுக்கறானே இந்த கைய தான் அடையாளமா வைக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது இந்த குவாட்ரன்ட் இந்த கால் பகுதி எதை வச்சுக்கிறேன் இந்த கையின்னு வச்சுக்கிறேன் இப்போ ஒண்ணும் கிடையாது நல்லா கவனிங்க இதுல என்ன வரணும் அப்படினா cos தீட்டா கமா sin தீட்டா வரணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க cos தீட்டா கமா sin தீட்டா சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நம்ம அதை வேல்யூ எழுதி காட்டிறேன் வேகமா எழுத முடியும் அப்படின்றத முத சொல்லணும் இல்ல இப்போ இங்க நல்லா கவனி இது 0 டிகிரிக்கு 1,0 இப்போ இங்க இங்க 1,0 இங்க 0,1 போட்டுக்கோ ரைட்டா அதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணனும்னா நல்லா கவனி 3 2 1 root 3 root 2 root 1 by 2 by 2 comma இங்க வந்துச்சா இப்ப இது அப்படியே இங்க வந்துரும் root 1 by 2 இங்க என்ன வரணும் root 3 by 2 இதுக்கு root 2 comma 2 என்ன வரும் அவ்வளவுதான் வந்துருச்சு எல்லா வேல்யூ இது என்னன்னா 0 டிகிரி இது என்னது 0 டிகிரி இது எதுக்கு 30 புரியுதுங்களா cos 30 sin 30 கவனி ஏன் காஸ் தீட்டா சைன் தீட்டா வருது அப்படின்றது முத கேட்டிங்க நல்லா கவனிடாதனா நம்ம வந்து
கண்டிப்பா ஒரு அலகு கொண்ட ஒரு வட்டம், ஒரு அலகு கொண்ட ஒரு வட்டம், இது 1 யூனிட். புரியுதுங்களா? ஈக்குவலா இருக்கணும்னா நான் சும்மா ரஃப்பா வரையறேன். இப்போ P அப்படின ஒரு புள்ளி எடுக்கறோம். என்ன எடுக்கறோம்? P அப்படிங்கற ஒரு புள்ளி. எக்ஸ்கியூஸ் மீ. P அப்படிங்கற ஒரு புள்ளி எடுக்கறோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த புள்ளி கவனி. இப்போ இந்த P என்ற புள்ளி என்னன்னா x, y. இல்லையா? x, y. அப்ப இந்த x என்ன அப்படிங்கறது தெரியும். இதுதானே x ஆயத்தொலைவு. ரைட்டா ரைட்டியா? இது என்னதே y ஆயத்தொலைவு. கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா? இது வந்து x ஆயத்தொலைவு. இது என்னது? y ஆயத்தொலைவு. இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். இப்போ இங்க கவனி. இப்படி வரையும் போது இங்க என்ன வரும் நமக்கு? தீட்டா கோணம். புரியதா புரியலையா? ஏன் காஸ் எடுக்கறேன்றத சொல்றேன் பாருங்க. இது என்னது? x. இது என்னது? y. அப்ப புள்ளிகளை நாம எப்படி குறிப்போம்? x, y இந்தா குறிப்போம். x ஆயத்தொலைவு x கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து தான் என்ன வரும்? y கோஆர்டினேட் வரும். புரியுதுங்களா? புரியதா புரியலையா? ரைட்டா? அதனால x, y. இதுக்கும் cos θ sin θக்கு என்ன சம்பந்தம்? அதையும் நான் சொல்லி கொடுத்தா இதனால மறுபடியும் ஒரு தடவை சொல்லி தரேன். cos θ அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா கவனி, இது வந்து அடிப்பக்கம்னு வெச்சுக்கோ, பேஸ். இதே என்ன வெச்சுக்கிறீங்கன்னா பெர்பெண்டிகுலர், இல்லாட்டி ஆல்டிட்யூட்னு கூட வெச்சுக்கலாம். இது வந்து புரியுதுங்களா? இது என்னது? செங்குத்து. இது பாருங்க 90 டிகிரி வருதா? இது என்னது? செங்குத்து. ஏனா y அச்சு இல்ல. இது என்னது? அடிப்பக்கம்ன்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப இது பேஸ்னு வெச்சிட்டாலும் சரி, இல்ல அப்படினா உங்க புக்ல கொடுத்திருக்க மாதிரி இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். இது என்னது? அடுத்துள்ள பக்கம். அப்ப அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். புரியுதுங்களா? cos θன்றது என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். sin θக்கு என்ன வரும்? எதிர் பக்கம் பை கர்ணம். புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனி. அப்ப இங்க வரும் பொழுது இது எதை குறிக்கணும்? ஃபர்ஸ்ட் x தான் வரும். அப்ப இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். ஆனா இந்த புள்ளிகள் எழுதும் போது எப்படி எழுதணும்? cos θ கமா sin θ அந்த எழுதி. புரியுதா? அடிக்கணும் என்ன எழுதுறோம்? cos θ கமா sin θ அப்படிந்த எழுதி. ரைட்டா ரைட்டியா? இப்ப இந்த புள்ளிகள் எப்படி, இப்ப வந்து இது எப்படி குறிச்சன்றதை இப்ப நான் சொல்றேன். சரியா? இத எப்படி குறிச்ச அப்படின்றத நானே சொல்ற ஒரு நிமிஷம். அண்ணே இப்ப கவனிடிகன. இப்ப cos θ sin θ யாரால மறக்கவே கூடாது. cos θ கமா sin θ அத மறக்கவே மறக்காதீங்க. இப்ப நல்லா கவனி. நம்ம வந்து இப்ப 0 30 45 60 90 தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால இந்த கால் பகுதி மட்டும் நான் எடுக்கறேன். எதை மட்டும் எடுக்கறேன்? இந்த கால் பகுதிய மட்டும் எடுக்கறேன். இது என்னது? x. இது என்னது? y. நல்லா கவனிக்கணும். இங்க வரும் பொழுது இந்த கோடு வந்து மூவே ஆகும். அப்ப இது என்னதுன்னா 0 டிகிரி. இது எதுக்கு? 0 டிகிரி. அடுத்தது என்னன்னா 30 டிகிரி. அடுத்து என்னது? 30 டிகிரி. அடுத்தது 45 டிகிரி. அடுத்தது 60 டிகிரி. அடுத்தது 90 டிகிரி. இது புரிஞ்சதா புரியலையா? அண்ணே உங்களுக்காக கொஞ்சம் பொறுமையா சொல்லி தரேன். கவனி. இந்த புள்ளிகள் நான் என்னன்னு சொன்னேன்? காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா. இந்த இடத்துல நம்ம 0 டிகிரி எடுக்கிறதுனால இங்க என்ன போட்டுக்கலாம்? காஸ் 0 சைன் 0. புரியுதுங்களா? காஸ் 0 சைன் 0. புரிஞ்சுதா? அடிக்கணும். இப்ப நல்லா கவனி. இப்ப முத புள்ளிகள் எப்பவுமே எது வரணும்? ஃபர்ஸ்ட் x ஆயத்தொலைவு. ஒரு அலகு, யூனிட் சர்க்கிள்னு சொன்னேன் இல்லையா? ஒரு அலகு அளவு கொண்ட ஒரு வட்டம், அந்த கால்பகுதியை மட்டும் எடுத்துருக்கேன். அப்ப இங்க என்ன வரும்? இங்க இருக்கக்கூடிய புள்ளி 1,0. இங்க என்ன வரும்? 1,0. அப்ப காஸ் 0 என்னது? 1. சைன் 0 0. இல்லடா கஷ்டம் இருந்துச்சா? 1,0ன்றது தெரியுதா தெரியலையா? ஏன்னா எக்ஸ் அச்சின் மீது அமையும் புள்ளியில y கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். x ஆக்சிஸ் மேல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல y கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். புரியுதுங்களா? டாக்கா நானால 1,0. இப்ப காஸ்க்கு சைனுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்ப
ஜீரோ என்னது ஒன்று பை ஜீரோ என்னது இல்ல ஜீரோ பை ஒன்று சாரி டாக்டர் சைன் பை காஸ் யாரு ஒன்று பை ஜீரோன்னு டக்கு நான் அவர் சொல்லவே எழுதிட்டேன் டான் ஜீரோ என்னது sin theta by cos theta tan theta ன்றது என்ன அடிக்கணும் sin theta by cos theta அப்ப sin 0 க்கு என்ன வேல்யூ 0 பை 1 एक्चुअली இதெல்லாம் எழுதவே தேவையில்லை tan 0 0 இது மெண்டலாவே சொல்லிரும் மனக்கணக்கு மாதிரி சொல்லணும் ரைட்டா இது உங்களுக்கு புரியதல காட்டி போறேன் அடுத்து என்ன வேணும் sin 30 cos 30 இது எப்படி மிஸ் எழுதுவீங்க டக்குன்னு இல்ல கை விரல் இது இத வச்சு பாறையட கரெக்டா அப்படி கை விரலே பயன்படுத்தல அதாவது கையினாலே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்றியே நீ இத வச்சே எழுதிரலாம் புரியுதுங்களா இத வச்சே எழுதிக்கலாம் இப்போ நல்லா கவனி இதல நல்லா கவனிக்கணும் இதுதான் 30 இதுக்கு மேல எத்தனை கோடு வருது அப்ப 3 னு போட்டுக்கலாமா புரியுதுங்களா இதுக்கு என்ன போடணும் ரூட் ரூட் 3 பை 2 ரைட்டுங்களா அடுத்து இந்த கோடு இதுக்கு முன்னாடி என்ன அப்ப 2 √2 / 2 இது என்னது sin 45 comma cos 45 comma sin 45 புரியதா அப்ப என்னது √2 comma 2 அடுத்து 60 டிகிரி இதுதானே இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது 1 அப்ப ரூட் ஒன்னு பை ரெண்டு பை ரெண்டு பை ரெண்டுன்றது மறக்க கூடாது இல்லையா சும்மா ஷார்ட்கட்டா எழுதணும் போய் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன் ஏன்னா எல்லா குழந்தைக்கும் எல்லா டெக்னிக்கும் மைண்ட்ல நிக்காது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இப்ப நான் இந்த இதை வச்சு சொன்னா இப்ப இன்னொரு விதம் எப்படி எழுதலாம் இது அப்படின்னா இது இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்லா கவனி இது தெரியும் 1 கமா 0 தெரியும் அதே மாதிரி இது என்ன தெரியும் 0 கமா 1 இது என்னது y x அப்ப y ஆயத்தொலைவு என்னது 1 x ஆயத்தொலைவு கிடையாது y கோஆர்டினேட் 1 x கோஆர்டினேட் கிடையாது ஆனா இது ரெண்டும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இது என்னது நமக்கு cos 90 டிகிரி sin 90 டிகிரி cos 90 டிகிரி என்ன 0 அப்ப 0க்கு 90க்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எழுதிருவியா எழுதிருவியா மாட்டியா கண்ணி எத்தனை விதம் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு அட்டவணை போட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா பால் கணக்கு மாதிரி 0 அடுத்து 1/2 லிட்டர் அடுத்து 1/2 லிட்டர் அடுத்து 3/4 லிட்டர் 1 லிட்டர்னு பால் கணக்கு வச்சு ஒரு அட்டவணை தயார் பண்ணி சொல்லிட்டேன் அடுத்து கை விரல்களை பயன்படுத்தி சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த யூனிட் சர்க்கிளை வச்சு சொல்லி தரேன் இந்த யூனிட் சர்க்கிள்ல இருந்து இந்த பால் ட்ரிக்கு யூனிட் சர்க்கிள் ஏறக்குறைய ஒரே இதுதான் ஆனா கொஞ்சம் குழந்தைங்க சிலர்லாம் அந்த கையன்றது வந்து டென்ஷன்ல பண்ண முடியல கொஞ்சம் வேகமா எழுதுறதுக்கு சொல்லி கொடுங்கன்றான் சொல்லி கொடுத்தேன் அடுத்தது கவனிங்க கவனிடா இது அப்புறம் எழுதிடலாம் வேல்யூ மட்டும் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க 3 2 1 மூணு ரெண்டு ஒண்ணு எழுதுறது ஏதாவது கஷ்டம் இருக்கா கஷ்டமே கிடையாது அடுத்தது என்ன போட்டுக்கணும் இதுக்கு அடுத்து என்ன போறோம் √2 அடுத்து இந்த √1/2ன்றது தான் இங்க என்ன வரும் √1/2 இந்த √3/2 எங்க போகும் √3/2 இதுதே இதே தான் வந்துருச்சா வரலையா இதுல √3/2 அப்படியே தான் இருக்கு இந்த √1 என்னவா மாறிரும் √1 என்ன 1 √1 is 1 வந்துருச்சா அப்ப இது என்னது cos 30 cos 30 டிகிரி அடுத்து என்னது sin 30 டிகிரி வேல்யூ வந்துருச்சா வரலையா ரைட்டா ரைட் இல்லையா புரியுதாடா கண்ணுங்களா புரியுதடி மேலே ரைட் அதே தான் இப்போ இதுக்கு tan சொல்லணும் tan என்னது sin by cos அப்ப இந்த by 2 by 2ன்றது போயிடுது விளக்கத்துக்காக நான் சொல்லி தரேன் இதெல்லாம் எக்ஸாம்ல எல்லாம் செய்ய வேண்டாம் பை டு பை டு என்ன ஆயிடும் அதனால இது விட்டு இது பை இது அவ்வளவுதான் அப்ப டானுக்கு என்ன 1 பை 3 வந்துச்சா சோ ஒரே இதுலயே எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும் உன்னால 1 பை ரூட் 3 வந்துருச்சா அடுத்தது கவனிங்க ரூட் 2 பை 2 இதுவும் அதே தான் அப்படியே வச்சு செய்யலாம் தப்பெல்லாம் கிடையாது
மிஸ் புக்ல வேற வேல்யூ இருக்கு இதுல வேற வேல்யூ இருக்குல்ல பயப்படாத இங்க பாரு இது இதனுடைய விளக்கத்தை நான் இங்க கொடுக்கிறேன் √2/2 னா √2 √2 இந்த 2 வை எப்படி எழுதலாம் √2 into √2 இந்த 2 வை எப்படி எழுதலாம் √2 into √2 அப்ப இந்த √2 வும் √2 வும் கேன்சல் ஆகுமா அப்ப இங்க என்ன வருது 1/√2 1/√2 √2/2 ன்றது இந்த 2 √2 பெருக்கல் √2 னு எழுதலாம் வேற ஒண்ணும் கிடையாது புரியதா புரியலையா அடிகள் அதனால இப்படி எழுதினால் தப்பு கிடையாது அடுத்து டான் தீட்டாவுக்கு என்ன அதே மாதிரி தான் இந்த √2/√2 போய்டுமா அப்ப என்ன வரும் √2/√2ன்றது என்னது 1 ரெண்டு ஈக்குவல் வேல்யூ இல்ல அப்ப என்னது டானுக்கு 1 ரைட்டுங்களா அதே மாதிரி அடுத்து இதுலயே வரும் இது என்னது 45 cos 45 sin 45 cos 45 என்னது √2/2 அது என்னது 1/√2 நடிக்கனே 1/√2 ரெண்டு ஈக்குவல் தான் அதனால பயப்படாத எழுதினா ஒண்ணும் தப்பு கிடையாது நீ கணக்குல அப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சரியாடா கண்ணா புரியதா புரியலையா அடுத்து இங்க பாரு இது என்னது cos 60 டிகிரி sin 60 டிகிரி cos 60 என்னது √1 என்னன்னு மாறிரும் 1 1/2 1/2 அடுத்து என்னது sin 60 டிகிரி sin 60 டிகிரி sin 60 டிகிரி √3/2 என்னடிக்கனே √3/2 இப்போ அதே மாதிரி √2/2 னு போய்டுமா அப்ப என்ன வரும் √3 √3/1 னு வரும் √1 வேண்டாம் ரைட்டா டான் வேல்யூ வந்துட்டு இருக்குதா இங்க அப்படி இந்த டான் சொல்லாத விட்டீங்க என்னது 0/1 இந்த √1 வேண்டாம் 0 பை எனிதிங் 0 0 சவுண்ட் பண்ணிட்டே வரோம் ரைட்டா புரியதா புரியலையா அதே மாதிரி இங்க 0, 1 அப்ப இது என்னது cos 90 sin 90 ரைட்டா அப்ப என்ன வரும் இங்க 1/0 னு வரும் புரியதா அப்ப என்ன அர்த்தம் வரையறுக்கப்பட இல்லை not defined புரியதாடா கண்ணா புரியதா புரியலையா not defined இப்ப கடகடன்னு எழுதிரலாமா வேல்யூ இப்ப இந்த வட்டங்கட்ட அதையும் விட்டு இப்ப ஒரு புரிதலுக்காக இது எல்லாமே செஞ்சாச்சு நல்லா கவனி இங்க ஏத்து நான் எழுதிட்டு போறேன் இது அடிச்சிடவாடாக்கண்ணா ஏன்னா அங்க கொஞ்சம் ரொம்ப கசகசன் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் தெளிவாயிடுச்சு கொடுக்குறேன் கவனி வேல்யூஸ் மட்டும் இப்ப கவனி சும்மா ஒரு புரிதலுக்காக தான் இது இங்க நல்லா கவனி 1,0 அடுத்தது 3, 2, 1 0,1 நல்லா கவனிக்கணும் √3/2 √2/2 இங்க ரூட் போடல ஏன்னா √1 ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப புரிஞ்சிருச்சு அப்ப உடனே 1/2 அந்த √2/2 இது என்னவா மாத்திரலாம் நம்ம 1/2 கரெக்டாடா கண்ணா அடுத்து இங்க என்னது √3/2 ரைட்டா அப்ப இது என்னது cos 0 sin 0 இதே இருக்கா cos 0 sin 0 இது என்னது cos 90 அடுத்தது cos 45 sin 90 அடுத்தது இப்ப டான் கிட்ட கிட்டனு சொல்லிரலாமா 1/0 0/1 0 0/1 0 அடுத்து என்னது √2/2 போய்டும் 1/√3 1/√3 அடுத்து என்னது இங்க √2/√2 போய்டும் 1/1 1 அடுத்து √2/√2 போய்டும் √3/1 அப்ப என்னது √3 அடுத்து என்னது 1/0 1/0 அப்ப என்னது வரையறுக்கப்படவில்லை not defined ஈஸியா டாகனா இதுல வேற ஒண்ணும் கிடையாதா புரியுதுங்களா புரியதா புரியுதுங்களா ஆனா நமக்கு வந்து ஒரே இதுல மூணு இதையும் செய் இதே அடுத்தது செய்யலாம் என்னது தலைகீழுக்கும் இதையே தலைகீழுக்கு செய்யலாம் கோசிகன் சீக்கன் காட்டுது அப்படியே தலைகீழ மதிப்புகளை மாத்தி போடுறதுதான்
இப்ப எளிமையா இருக்குதா? இப்ப பரீட்சையில வேகமா செய்ய முடியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம்னா செய்வியா? போட்டி தேர்வுன்னு வந்துட்டா உனால வேகமா இப்ப எழுத முடியுமா முடியாதா? கண முடிட்டு கட 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 கடன்னு எழுதி இல்லாம எழுத முடியாதா? புரிஞ்சுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் எப்பவுமே டெக்னிக் ஃப்ரேம் பண்ணணும் தான், இல்லைன்னா சொல்லல. ஏன்னா நம்ம வந்து இப்ப எல்லாமே போட்டி தேர்வுன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. அதனால ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. வேகம்ன்றது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். யார் வந்து எந்த செகண்ட்ல கணக்க முடிப்பியோ அவன் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது மாதிரி ஆயிடுது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுதான். ஆனா அதுக்கு அடிப்படை கருத்து முத தெரியணும். இப்ப இங்க காஸ் தீட்டா சைன் தீட்டா நீ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஏன் காஸ் தீட்டா வந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சிருந்தா அந்த காஸ் தீட்டா கமா சைன் தீட்டான்றத கரெக்டா ஆயிடுவேன். இதே சைன் தீட்டா கமா காஸ் தீட்டா ஹோல் இதுவும் தப்பா போயிடும். புரியுதுங்களா? அதனால டெக்னிக் ஃப்ரேம் பண்ணணும். ஆனா அந்த டெக்னிக் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்னன்றதை படிச்சுக்கணும். சரியா? புரியுதாடா கண்ணா? ரைட்டா? தேங்க்யூ.